இந்த தேங்காய் பூவை தேங்காய் முட்டை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட வடிவம் அப்படி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாலை ஓரங்களில் ஒரு கூட நிறைய தேங்காய் பூவை வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய மக்கள் வாங்கி சாப்பிட்றத பார்க்குறோம். இந்த தேங்காய் பூ சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் பூனா என்னங்க? தேங்காயின் உள்ளே இருக்கும் தண்ணீர் தான் வந்து தேங்காய் பூவாக மாறுது. இதை எப்படி செய்கிறாங்கன்னா, ஒரு சாக்குப்பையில் முற்றிய தேங்காய்களை எடுத்துக்கிட்டு அந்த சாக்குப்பைக்குள்ள மண்ணு போட்டுட்டு அதன் மேலே தண்ணீர் ஊற்றி அந்த சாக்கை இறுக்க கட்டி அந்த தேங்காய்கள் மேலே காற்றுப்படாதவாறு இறுக்கி கட்டி வச்சுருவாங்கங்க. இந்த மாதிரி 2 முதல் 3 மாதங்கள் வச்சோம் அப்படின்னா அந்த தேங்காய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது தேங்காய் பூவாக மாறிடும். அந்த தேங்காய் பூ அப்படிங்கிறது நல்ல சுவையோடு இருக்கும். இதோட சுவைக்காக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக இருக்குது. சரி, ஒரு டாக்டராக சொல்லுங்க சார், இது ஆரோக்கியமானதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. நம்ம சமையலில் தேங்காய் இல்லாமல் சமையல் கிடையாது. தேங்காய் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு எது தெரியுங்களா? இந்தியா கிடையாது. இந்தியா இப்போது 2024 மூன்றாவது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்தோனேஷியா, ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பிலிப்பைன்ஸ், மூணாவது தான் இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா. ஆக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்த தேங்காய் அதிகமாக இருக்கு. தென்கிழக்கு ஆசியா மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தென் அமெரிக்க நாடான பிரேசில் அடுத்த 5வது இடத்துல வருது. ஆக தேங்காய் உலகம் முழுக்க சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனால் இந்த தேங்காய் பூ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இந்த வீடியோவில் முடிஞ்சா தேங்காய் வைத்து இஞ்சியை வைத்து ஒரு சூப்பரான இஞ்சி சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கிற ரெசிபியை பின்னாடி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் பூவோட கேள்விக்கு வருவோம். இது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆரோக்கியமானது தாங்க. இதில் இருக்கக்கூடியது நார்ச்சத்து, நீர் சத்து அதிகமாக இருக்கு. நார்ச்சத்து மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்குது. நீர் சத்து அப்படிங்கிறது நம்புற மாதிரி வெயில் பிரதேசங்களில் வாழ்றவங்களுக்கு என்றைக்குமே நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்துக்கிறது அவசியம். அந்த வகையில் ஒரு நீர் சத்து மிகுந்த உணவாக இந்த தேங்காய் பூவை எடுத்துக்கலாம் நம்ம. அப்படி நீர் சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடும்போது தாங்க நம்மளுக்கு சிறுநீர் போகிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். சிறுநீர் உருவாகுதல், சிறுநீர் வெளியேறுதல், இது இரண்டும் கரெக்டாக இல்லைன்னா சிறுநீரகத்தில் கல், சிறுநீர் தொற்று ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் இல்லையா? அதனால ஒன் ஆஃப் த உணவு, நீர் சத்து மிகுந்த உணவு இந்த தேங்காய் பூ. அதனால வெயில் நேரத்தில் ரோட்டோரமாக கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். யார் யார் சாப்பிடலாம் டாக்டர்? எல்லாருமே சாப்பிடலாங்க. ஏன் எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னா, இதில் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டிஆக்சிடன்ட் சத்துக்கள் நிறைய இருக்குது. நம்ம தோள்களில் சுருக்கம் விழுந்து வயதான தோற்றம் வரும் பார்த்தீங்களா, அது வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால தான் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இந்த தேங்காய் பூ இருக்குது. சரி டாக்டர், அப்போ வயதானவங்க சாப்பிடலாமா? உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சாப்பிடலாமா? சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிடலாம், நீரிழிவு நோய் இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த இன்சுலின் அளவுகளை கட்டுப்படுத்தி குளுக்கோஸ் அளவுகள் எப்பவும் சமநிலையில் இருக்கிறத உதவி செய்தே தவிர இதை அதிகரிக்கிறதுக்கான விஷயங்கள் இதில் கிடையாது. அதனால் தேங்காய்பூ நீரிழிவு நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படிங்கிறது, இப்போ தேங்காயில் கூட நம்மளுக்கு நிறைய விதமான சாச்சுரேட்டட் அமிலங்கள் தேங்காய் எண்ணெயில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. இது தேங்காய் பூ, இதில் HDL அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன், அதாவது நல்ல கொழுப்புகள் அளவு அதிகம். ஸோ இது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக சொல்லலாம் தேங்காய் பூவை பொறுத்த வரைக்கும். மேலும் ரத்த சோகை இருக்கிறவங்களும் இந்த தேங்காய் பூ சாப்பிடலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய காப்பர் சத்து, இரும்பு சத்து, ஜிங்க் சத்து இதெல்லாம் வந்து ரொம்ப சோர்வாகவும் சோம்பலாகவும் புத்துணர்ச்சி இல்லாமலும் இருக்கிறவங்களுக்கு இந்த தேங்காய் பூ சாப்பிடுவதன் மூலமாக அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும். குறிப்பாக பெண்களும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய செலினியம் சத்து, இது வந்து தோள்களில் சுருக்கம் விளர்றது போன்ற விஷயங்கள், கருவளையம் கண்களுக்கு கீழே வர்றது போன்ற விஷயங்களையும் தடுக்கக்கூடிய சத்துக்கள், அதுவும் இந்த தேங்காய் பூவில் அதிகமாக இருக்குது. என்ன டாக்டர் ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக இருக்கே தேங்காய் பூக்குன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பூ ஒன்றும் கம்பெனிகள் தயாரித்து விற்பனை செய்யலை, தேங்காய் பூவை விவசாயிகள் விளைவித்து விற்பனை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் செய்கிறதுல தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கர்ப்ப காலத்தில் இந்த தேங்காய் பூ யூஸ் பண்ணலாமா? கர்ப்பிணிகளும் யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது, மாறாக நன்மைகள் தான் அதிகம். ரைட்டுங்க, இப்போ தேங்காய் பூவோட நன்மைகள் எல்லாம் பார்த்துட்டோம். நான் சொன்னாலே ஒரு ரெசிபி, இஞ்சியையும் தேங்காயும் சேர்த்து ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ரெசிபி இப்போ பார்க்கலாங்களா? ஜீரண மண்டலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இஞ்சி சட்னியை கட்டாயம் செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இஞ்சி ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு இதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு 15 ml 1 tablespoon அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறது முக்கியங்க. கூடவே 1 teaspoon நெய், அதாவது 5 ml நெய் ஊற்றிக்கிறோம். ஒரு அரை துண்டு இஞ்சி தோல் நோக்கிய பின் அதை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறது முக்கியம். ஃபஸ்ட்டு நெய் வந்து இஞ்சியோட காரத்தன்மையை கொஞ்சம் குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும்.
அது லைட் ப்ரௌன் பொன்னிறமாக மாறும்போது நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு சுவை அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணது காஷ்மீரி மிளகாய் ஃப்ளேவருக்காக. இப்போ சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வெங்காயம் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கின பின்னாடி ஒரு கை தேங்காய், நம்ம வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு தேங்காய் தானே, ஒரு கப்பு தேங்காய் துருவிய தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்ட பின்னாடி ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட கொஞ்சம் நேரம் வணக்கலாம். அடுத்து இதையெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற போட்டுட்டு நல்லா ஆறின பின்னாடி அதை மிக்சியில் போட்டு பொறு பொறுன்னு நல்லா அரைச்சி வச்சுக்குவோங்க. இப்போ லைட்டாக அரைச்ச பின்னாடி கொஞ்சம் நம்ம புளி கரைத்த தண்ணீர் வந்து கொஞ்சமாகவும் தேவையான அளவு உப்பும் போட்டுடலாங்க. மறுபடியும் ஒரு தடவை இதை அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்தி சட்னியை சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். அது அஜீரண பிரச்சனை இருந்தால் அது சரியாகவும் போகும். நிறைய பேர் இந்த இஞ்சி சட்னி செஞ்சு சாப்பிட்றது கிடையாது தானே, ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி, ஈஸியான ரெசிபி, செஞ்சு பாருங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. மற்றபடி தேங்காய் பூ கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.